சிம்பு சொல்லவே வேணாம், திரும்பி ஒரு கம்பேக் அப்படின்னு தான் சொல்லணும். சூப்பரா வந்து நடிச்சிருக்காரு. அதே வினை தாண்டி வருவாயால பார்த்து அந்த சிம்பு வந்து திரும்பி பாக்குறோம். படத்தோட த மோஸ்ட் பியூட்டிஃபுல் அப்படின்னா நயன்தாரா அப்படிதான். சூப்பரா வந்து நடிச்சிருக்காங்க. ராஜாராணி நிறைய இடத்துல ஞாபகப்படுத்தினாலுமே நிறைய இடத்துல வந்துட்டு சூப்பரா அந்த லவ் கெமிஸ்ட்ரி எல்லாம் வந்து ஒர்க் ஆயிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்தது படத்துல சந்தானம் வராரு. வரது ஒரு ரெண்டு மூணு சீனா இருந்தாலும் செம காமெடியா வந்து இருக்கு. படத்துக்கு இன்னொரு படம் அப்படின்னா சூரி சொல்லலாம். சூரி வர ஆன்லைன் காமெடி எல்லாமே வந்து செம காமெடியா தான் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லணும். வந்து சிம்புவோட தந்தையா வர ஜெயபிரகாஷ், அதுக்கப்புறம் நயன்தாராவுடைய தந்தையா வர அவங்க அப்பா அம்மா எல்லாருமே வந்துட்டு நல்லா வந்து நடிச்சிருக்காங்க. குணச்சித்திர நடிகர் நல்லாவே வந்து நடிச்சிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லணும். அதுக்கு மேல படத்துடைய இசை அப்படின்னு சொல்லணும்னா பாட்டு எல்லாமே ரொம்ப நல்லாவே வந்திருக்கு. ஆனா வந்து பேக்ரவுண்ட் மியூசிக்ல வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் எதிர்பார்க்கணும். பட் இருந்தாலும் குரலரசனுக்கு வந்து ஒரு நல்ல என்ட்ரி அப்படின்னு தான் வந்து சொல்லணும். இது இல்லாம வந்து பாலசுப்ரமணியம் ஒளிப்பதிவு வந்து சூப்பரா பண்ணியிருக்காரு. நயன்தாரா அண்ட் சிம்பு இவ்வளவு வந்து ரொம்ப அழகா வந்து காமிச்சிருக்காரு. அது இல்லாம எடிட்டிங் வந்து சூப்பரா பண்ணிருக்காரு பிரவீன் கே எல் அப்படின்னு தான் சொன்னோம். அது இந்த படத்துக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நயன்தாரா அண்ட் சிம்பு வச்சு டைரக்ட் பண்ணதுக்கே வந்து பாண்டிராஜுக்கு வந்து ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப் கொடுக்கணும். வசனம் வந்து இந்த படத்துல ரொம்பவே ஹைலைட்டா வந்து இருக்கு. சோ பாண்டிராஜோட ஸ்கிரீன் பிளே வந்து ரொம்ப சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லணும். படம் அப்படின்னு பார்த்தோம்னா சிம்பு நயன்தாராவோட அந்த கெமிஸ்ட்ரி அப்படின்னு தான் சொல்லணும். அது இல்லாம பாண்டிராஜோட வசனம், அது இல்லாம சூப்பரான ஒரு நல்ல விஷயம் சொல்லணும் அப்படின்னா அது வந்து படத்துல ஃபைட் சீனே கிடையாது. ரொம்ப வந்து போர் அடிக்காம போறதுக்கு ஃபைட் சீன் இல்லாம பெரிய கெத்தா மாசாலாம் காமிக்காம முழுக்க முழுக்க ரொமான்டிக்கா காமிச்சது வந்து ஒரு பெரிய படம் அப்படின்னு தான் சொல்லணும். பலவீனம் அப்படின்னு சொல்லணும்னா இவங்களோட காது காட்சி வந்து நிறைய இடத்துல ரொம்ப வந்து பெருசா இருக்கிற மாதிரி இருக்கு. ஒரு ரெண்டரை மணி நேரத்துக்கு வந்து இன்னும் கொஞ்சம் நிறைய காமெடி சேர்த்துருக்கலாம் அப்படின்னு தான் வந்து தோணுது. செகண்ட் ஹாஃப்ல வந்து மாமா வெயிட்டிங்னு ஒரு பாட்டு வருது. அந்த பாட்டு எதுக்குன்னே வந்து தெரியல. அது தேவையில்லாத ஒரு திணிப்பு மாதிரி நல்லா தெரியுது. அதை ஈஸியா வந்து அவாய்ட் பண்ணிருக்கலாம் அப்படின்னு தான் சொல்லணும். மொத்தத்துல இது வந்து ஒரு நல்ல ஆவரேஜ் டைம் பாஸ் மூவி அப்படின்னு தான் சொல்லணும். இது நம்ம ஆளு நம்பி போக வேண்டிய ஆளு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த படத்துக்கு 3/5 ரேட்டிங் நம்ம வந்து கொடுக்குறோம். மீண்டும் இதே மாதிரி ஒரு அழகான ஒரு திரைவசத்தோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் பிரபு. சியூ, டேக் கேர். அப்படியே மைண்ட் ப்ளைங், மைண்ட் ப்ளைங்.